பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனி சிறப்பு. அடியார் ஆனந்த பவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள். ஒரு கிளாமர் ஆர்டிஸ்டா இருந்து நீங்க வந்து டிரெஸ் பத்தி பேசக்கூடாது அப்படின்னு உடனே அதை சுட்டி காட்டினோடனே அவளுக்கு பாவம் முகம் கொஞ்சம் மாறிடுச்சு. அவங்க கிளாமர் ஆர்டிஸ்ட்னு சொன்னது உங்களுக்கு போகுமா இல்ல வந்துட்டு டிரெஸ் பத்தி பேசுறது போகுமா? உங்களுக்கு அவங்க எப்ப இருந்து பழக்கமா அதை சொல்லுங்க. நாங்க நடிகர் சங்கத்துல டான்ஸ் கிளாஸ்ல மீட் பண்ணதுதான். நாங்க எல்லாமே விசித்ரா காம்போ வந்து கொஞ்சம் விசித்திரமான காம்போ தான் இருக்கு. ரொம்பவே விசித்திரமா இருக்கு. ஏன்னா அவரே வந்து எந்த நேரத்துலயும் வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியல. சோ அவர் ஒரு உண்மையாவே ஒரு டஃப் காம்பிட்டிட்டர். இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா பூமன் ஆண்டின்னு சொன்னது உண்மையாவே அது கொஞ்சம் இதுதான். எல்லாரும் கொஞ்சம் ஒதுக்குற மாதிரியே இருக்கு. நீ சொன்னதெல்லாம் உண்மைதான். பிரதீப் வந்து எல்லாமே டக் டக்குன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் போய் உட்கார்ந்து அவரே யோசிப்பாரு நினைக்கிறேன். விசித்ரா விசித்ரா அவர்ல கண்டினியூஸா பாடி ஷேமிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி பண்ணக்கூடாது. கூல் சுரேஷ் அது வந்து அவங்க உடம்பு சில டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் அருண் ராஜா காமராஜா இயக்கத்தில் ஒரு புதிய வெப் சீரிஸ் லேபிள். இது ஒரு அடையாளத்தின் போராட்டம். விரைவில் நம்ம ஷோட கெஸ்ட் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிக் பாஸ்ல கலக்கிட்டு இருக்க விசித்ரா அவர்களுடைய அதாவது உயிர் தோழிலே சொல்லலாம் அந்த பிருந்தா அவர்கள் தான். வணக்கம் மேம். வணக்கம். அதாவது அத்தனை யங்ஸ்டர்ஸ்க்கு மத்தியில எப்போதுமே அந்த வயசானவங்க வந்து தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமே சொல்லுவாங்க. அதுவும் 40+ கண்டிப்பா இருக்கவே முடியாது. ஆனா இப்ப வரைக்கும் அப்படி ஸ்ட்ராங்கா நின்றுட்டு இருக்காங்க. சோ பர்சனலா வெளியே அவங்க எப்படிதானா உள்ள மட்டும் அப்படியா? இல்ல இல்ல, அவ உண்மையாவே பர்சனலா வெளியவே வந்து நல்ல ஒரு போல்டான கேரக்டர் தான். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பா, போல்டா இருப்பா, தைரியமான கேரக்டர்ன்றதுனால தான் இவ்வளவு யங்ஸ்டர்ஸ் நடுவுலயும் அவளால அது தாக்கு பிடிக்க முடியுது. இன்னும் தாக்கு பிடிப்பான், இன்னும் தாக்கு பிடிப்பான். எத்தனை வாரம் வருவாங்கன்னு உங்களோட எதிர்பார்ப்பு? கண்டிப்பா நான் எனக்கு ஆசை வந்து அவ வந்து 100 days வரணும்னு பார்ப்போமே. ஏன்னா அது வந்து சில நேரத்தில் ஜட்மெண்ட் இருக்கு, நிறைய பப்ளிக்கோட சப்போர்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதெல்லாம் அதை பார்த்து தான் பண்ணணும். ரெகுலராக அதை வாட்ச் பண்ணிட்டு வரீங்களா? யா, நான் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கேன். ஒயில் கார்டு கண்டஸ்டன்ட்டுக்கு அப்புறம் வந்து திரும்பி விசித்ரா அவர்கள் பேசப்பட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஜோக்காக இவங்களுக்கு நடந்த சண்டையில பெரிய அளவில் பேசப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்த 5 ஒயில் கார்டு கண்டஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுறது விசித்ரா அவர்கள். அதுதான் எனக்கே மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா வந்த உடனே அந்த பட்டிமன்ற பேச்சில் நம்ம அண்ணா பாரு அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு நீங்க வந்து நீங்க ஒரு கிளாமர் ஆர்டிஸ்டா இருந்து நீங்க வந்து ட்ரெஸ்ஸை பத்தி பேசக்கூடாது அப்படின்னுட்டாங்க. பட் ஆக்சுவலா கிளாமர் ஆர்டிஸ்ட் அதை வந்து சுட்டி காட்டணுன்ற அவசியம் இல்லை. ஆனா திடீர்னு வந்த உடனே அதை சுட்டி காட்டினோடனே அவளுக்கு பாவம் முகம் கொஞ்சம் மாறிடுச்சு. நானும் பார்ப்போம். சோ அது கொஞ்சம் மனவேதனையா இருந்தது. ஆக்சுவலா அதை சுட்டி காட்டணுன்ற அவசியம் இல்லதான். அவங்க ஏன் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. சேனா வந்து என்ன சொன்னாங்கன்னா, அதாவது சொல்றத டக்குன்னு சுருக்குன்னு சொன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் வலிக்காம சொன்னாங்க. கானா பாடமே கோவப்படுற விஷயம்னு சொன்னாங்க. இதுல நீங்க சொன்ன மாதிரி ஒரே ஒரு பாயிண்ட் தான் எடுத்துட்டு வரேன். என்னன்னா அன்ன பாரதி சொன்னாங்கன்னு சொன்னீங்க, அவங்க கிளாமர் ஆர்டிஸ்ட் சொன்னது உங்களுக்கு போகுமா இல்ல வந்துட்டு டிரெஸ் பத்தி பேசுனது போகுமா? இல்ல இல்ல, கிளாமர் ஆர்டிஸ்ட் இவங்க கிளாமர் ஆர்டிஸ்டா இருந்து வந்தவங்க தான். ஆக்சுவலா யாருமே வந்த உடனே கிளாமர் ஆர்டிஸ்டா வரணும்னு ஆசைப்படல. அவங்க ஹீரோயினா வரணும் தான் ஆசைப்பட்டது அப்ப. பட் வேற வழி இல்லாம அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்தது. சரி, அதையும் நம்ம ஒரு சவாலா எடுத்துட்டு பண்ணணுமே அப்படின்றதுனால தான் அவங்க அதையும் எடுத்துட்டு பண்ணாங்க. ஸோ ட்ரெஸ் பத்தி இவங்களும் பேசியிருக்க தேவையில்லை அந்த இடத்துல. ஏன்னா நாங்க எல்லாருமே அதை ஃபீல் பண்ணோம். பட் இவங்க வந்த உடனே அதை சுட்டி காட்டுறோன்ற அவசியமும் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப ரீசெண்டா அவங்க வந்து எல்லாருமே அம்மா மம்மி அப்படின்னு வந்து அவங்களே அந்த கிளாமர் ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒரு இதை மறைக்கணும் மம்மின்ற அந்த இது. எக்ஸாக்ட்லி அதுதான் நாங்க சொல்ல வரோம். ஏன்னா இந்த இதுக்கு போனதே அதனால தான் அந்த ஒரு ஃபேம் அந்த கிளாமர் ஆர்டிஸ்ட்ன்ற இது மாதிரி நம்மளும் வந்து ஒரு ஹோம்லி இதுதான், நம்ம எல்லாரும் மற்ற மனுஷன் மாதிரி நம்மளும் ஒரு இதுதான் அப்படின்றத காமிக்கிறதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் ஒரு கரெக்டா இருக்கும்னு தான் அவன் பிக்பாஸ் 7 போனது. மெயின் ரீசன் அது ஒண்ணு இருக்கு. ஆனா அங்கேயும் போய் அதை சொல்லும்போது அது ஒரு மனவேதனையா இருக்கு. ஸோ நாங்களும் வந்து அது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு அவங்க எப்ப இருந்து பழக்கம்? ஆக்சுவலா நாங்க வந்து 93 வந்து டான்ஸ் கிளாஸ் கலாமஸ்ல வந்து நடிகர் சங்கத்துல டான்ஸ் கிளாஸ் வச்சிருந்தாங்க. அப்ப நானும் அப்பதான் வந்து வாழ்க்கை சக்கரம் என்ற படத்துல ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது டான்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டுமே, நம்ம எப்பயுமே ஆர்டிஸ்ட் இருந்தா எல்லா இதுவும் கத்துக்கிட்டுமே. நாங்க நடிகர் சங்கத்துல டான்ஸ் கிளாஸ்ல மீட் பண்ணது தான். நாங்க எல்லாமே, நானு விசித்ரா எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் அப்பதான் மீட் பண்றோம். அப்பத்துல இருந்து ஸ்டில் நோ வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பட வாய்ப்பெல்லாம் எப்படி அவங்க உள்ள போனாங்க, என்ன இது பட வாய்ப்புகள்? அவங்களுக்கும் வந்து நிறைய சின்ன ஃபர்ஸ்ட் மணிப்பம்சான்ற கேரக்டர் வந்து ரொம்ப இது வந்து செல்வா சாரோட படம் தலைவாசல்ல. அதுக்கப்புறமா அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேரக்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அது நல்ல ஒரு பிரபலியமா ஆனதுனால அதே மாதிரி கிளாமரஸ் கேரக்டர்ஸே வர ஆரம்பிச்சிருச்சு.
வேற நோ சாய்ஸ், அவங்களும் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பக்கம், அதாவது ஒரு தாயா இருக்கணும் அப்படின்னு. ஸோ ஒரு பிக் பாஸ்க்கு வெளியே வந்துட்டு அவங்க ஒரு சிறந்த தாயா இருந்திருக்காங்க. நான் ஹஸ்பண்ட் இன்டர்வியூ பண்ணும்போது கூட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. பிக் பாஸ் உள்ளேயும் போயிட்டு அதை வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தாய்மை அப்படின்ற ஒரு விஷயம், எல்லாரும் அவங்க மம்மியும் கூப்பிடும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓகே, நேச்சுரலாவே அவங்க வந்து எப்படி ஒரு குழந்தைத்தனமான ஒருத்தவங்களா, இல்ல ஸ்ட்ரிக்டான ஒருத்தவங்களா, இல்ல ஓகே அரகண்டான அரகண்ட்லாம் கிடையாது. வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் பர்சன் தான் அவ. அதாவது வீட்டுல கூட பாத்தீங்கன்னா பிள்ளைங்க கிட்ட எல்லாருக்கிட்டயும் ஸ்ட்ரிக்டா தான் இருப்பா. பட் அதே சமயத்துல இந்த கிளீன்லினஸ் நடுவில் இந்த இது பிரச்சனை எல்லாம் கூட வந்தது இல்லை, கிச்சன்ல அந்த பிரச்சனை எல்லாம் வந்தது. ஸோ அவ வீடையும் அது மாதிரி சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைப்பா. வந்து ரொம்ப எமோஷ்னல் டைப், அதனால தான் வந்து அவளுக்கு அன்பு பாசம் அதெல்லாம் வந்து காமிச்சா உடனே ரொம்ப அது வந்து எதிர்பார்க்குறவ ரொம்ப எப்பயுமே. ஸோ அதனால தான் வந்து எமோஷ்னல் ஆகிடுவா. அதனால தான் மனசு சில நேரத்தில் அழுதா, அதெல்லாம் வந்து நிறைய பேர் மனசை நோவடிக்கிற மாதிரியும் இருந்துச்சு அழுதா அது மாதிரி. ஆனால் அவளுக்கு வந்து ஹோம்லி அந்த தாய்மைன்ற இது ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. அவங்க கேம் வந்துட்டு பெரிய அளவுல டஃப் காம்படிட்டரா இருக்கு. அதுதான் கண்டிப்பா எல்லா, அதாவது நடுவுல கொஞ்சம் வந்து கொஞ்சம் டல் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதுக்கப்புறமா வர நாட்கள்லாம் வந்து அவங்க நிறைய எல்லாத்துலயுமே வந்து எனக்கும் ஏன் வந்து இதோ கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டு வாங்கி பாட்டு யுகேந்திரன் அவங்க அந்த டாஸ்க் எல்லாம் போய் கேட்க ஆரம்பிச்சு. அப்புறம் அவரும் சொன்னார், கமல் சாரும் சொன்னாங்க, நீங்க டாஸ்க் எல்லாம் வந்து கேட்டு வாங்கி இது பண்ணுங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அதுல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லா டாஸ்க்கும் வந்து விடாம டஃப் குடுக்குறாங்க. ரொம்ப கூலா பேசிட்டு இருக்காங்க. உண்மையா நம்பிக்கை வந்து ஒரே ஆச்சரியமா இருக்குது. ஓகே, டக்குன்னு ஆனா உண்மையா கோவப்படுற இடத்துல குணம் இருக்கும் அப்படின்வாங்க. கோவப்பட்டாலும் வந்து டக்குன்னு அவங்க அதை தேங்க்யூ உடனே சாரி கேட்டுட்டு உடனே அதை அப்படியே மன்னிச்சிடுறாங்க, உடனே பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்க சந்தோஷமா தான் இருக்கு. ஓகே, அண்ட் ஒரு இடத்துல அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க, நான் ஸ்ட்ரிக்டா இருக்கிறது, நான் ஏதாவது ரீசனுக்காக தான் ஸ்ட்ரிக்டா இருக்கேன், பட் அது உங்களுக்கு பிரச்சனை தப்பு எம்எல்ஏ அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் அதட்டி பேசுற மாதிரி இருக்குமே தவிர, பட் அவர் சொல்றதுலாம் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே இருக்கும். ஏன்னா அவ்வளோ சைக்காலஜி படிச்சிருக்கிறதுனால சில நேரத்தில் வந்து அதை சில நேரத்தில் சொல்ற விதத்தில் சொல்லணும். அதனால தான் மற்றவங்களுக்குலாம் அது கோபம் உண்டு பண்ணுற மாதிரி இருக்கு. பட் இது போக போக அப்படியே சரியாகும்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் இப்போ எல்லாருமே அந்த பூமர் அங்கிள் அப்படின்னு வந்துட்டு யுகேந்திரன் சார் ஒரு தடவை சொன்னாங்க. ஸோ அது வந்து அவர் ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. அதே வகையில் வந்துட்டு இவங்களுக்கு பூமர் ஆன்டி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்துட்டு அவங்க தனியாக குரூப்பிசம் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு தோணல் இருக்கு. நிறைய பேர் வந்து அவளை எல்லாத்துலேயும் முதல்ல டாஸ்க்லேருந்து இவங்களை வேணாம் வேணாம் நாங்கள் பண்ணுறோம், ஏன்னா ஏஜ் இருப்பது அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு கமல் சார் சொன்னதுலேருந்து எல்லா டாஸ்கில் சேர்க்க ஆரம்பித்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பூமன் ஆண்டின்னு சொன்னது உண்மையாகவே அது கொஞ்சம் இதுதான், எல்லோரும் கொஞ்சம் ஒதுக்குற மாதிரியே இருக்குது. அது கொஞ்சம் ஏன் அப்படி பண்ணுறாங்க, பிகாஸ் ஆஃப் ஏஜ் டிஃப்ரென்ஸா இல்லை அவங்களாம் யங்ஸ்டர்ஸ். பட் ஆனால் எல்லாமே கண்டென்ட் கண்டென்ட்னு சொல்லியே விளாடுறாங்க. அது இப்போ கொஞ்சம் எல்லாருக்குமே கொஞ்சம் அது மன இதுவாக இருக்குது. யாருக்குமே இப்போ அது ஏன் அப்படி விளாடுறாங்கன்றது தெரியல. அதாவது அவங்க அவங்களாவே இருந்து விளையாடுறது தான் நல்லது. அதுக்கு தான் இப்போ இப்போ எல்லாரோட இண்டிவிஜுவல் இதுவை தான் அவங்க காமிக்கணும், பர்சனாலிட்டியே காமிக்கணும். அதை காமிச்சு அவங்க டாஸ்க்கை விளையாடணும். அதை விட்டு கண்டென்ட் எல்லாம் கூட்டு சேர்ந்துக்கிறாங்க. கூட்டு சேர்த்து என்ன பண்ண, கண்டென்ட் கண்டென்ட் அப்படின்னு பண்ணும்போது அது வேற மாதிரி போகுது. அது இதில் வந்துட்டு விசித்ரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த இத்தனை நாள் பார்த்ததுல இந்த இடங்கள்ல ரொம்ப என்னை மெய்சிலிருக்க வச்சா அப்படின்னா எதுக்காக, சமையல் வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாள். ஓகே, அப்போ அங்கே போய் நிறைய பேருக்கு நல்லா சமைச்சு கொடுத்துருக்கா. அது வந்து உண்மையாக எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவளுக்கு அது ரொம்ப பிடிக்கும், குக்கிங் ரொம்ப பிடிக்கும். ஸ்மால் பாஸ்லேருந்து பிக் பாஸுக்கு வந்த உடனே கொஞ்சம் சமையல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க எல்லாருமே. அது நிறைய பேர் சொல்லியும் காமிச்சிருக்காங்க. ஓகே, நீங்கள் என்ன சொல்லுங்க எதிர்பார்த்தனா, எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டண்டா? அதுக்கப்புறம் ஜோபிகாவுக்கும் இவங்களுக்கு உண்டான ஒரு பாண்டிங் வந்து பயங்கரமா இருக்கு. அதாவது ஒரு தாய் பொண்ணு மாதிரியே அப்படியே ரெண்டு பேரும் உள்ளே. அவங்க மதர் வனிதாவும் வந்து விசித்திரமும் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேருமே. அதனால கண்டிப்பா ஜோபிகா கூட ஸ்டார்டிங் ஆனா எல்லாருக்குமே கொஞ்சம் அது ஒரு
என்னடா இது திடீர்னு. ஆனா அந்த பொண்ணும் பாவம் ஜோபிகாவும் வந்து நீ வா போன் பேசினது தப்பு, அதுவும் தப்புதான். அது எல்லாருமே வந்து கமல் சாரே அதை சொன்னாங்க. ஸோ அதனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே மன்னிச்சு அப்படியே மறந்தாச்சு அதை. அதனால அது போயிட்டு அதனால தான் நான் அந்த அந்த டாபிக் பற்றி பேசல உங்ககிட்ட. பர்சன் அப்படின்னு சொன்னாலே அதாவது வந்தாங்க அவங்க ரெண்டு கண்டஸ்டன்ட் போடுவாங்க, ஒரு 18ல ரெண்டு பேர் அப்படி வருவாங்க. வந்தாலே அவங்க சொல்றது ஒரு ரெண்டு வாரத்துல குழந்தைங்க ஞாபகத்துல இருக்கணும், வீட்டுக்கு போனோம், யுகேந்திரன் சஞ்சது போன சீசன் வையாபுரி இது மாதிரி ஒவ்வொரு சீசன்ல ஒருத்தவங்க சொல்லுவாங்க. ஆனா இவங்க கரெக்டா அந்த குழந்தைங்க கூட சில சமயம் விளையாடுறாங்க, சில சமயம் சண்டையும் போடுறாங்க. இவங்க வந்து என்ன ஐடியால உள்ள போனாங்க? ஆக்சுவலாக கண்டிப்பாக அவளுக்கு வின் பண்ணணும். இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக நம்ம இதை வந்து அமைச்சிக்கணும் அப்படின்றது தான் அவளோட மெயின் பாயிண்ட்டு. ஃபேக் மாதிரி தெரியல, இது விளையாடுறது ஃபேக் மாதிரியே இல்லை. ஓகே, ஸோ அதனால தான் வந்து அந்த பாண்டிங் அப்படியே போயிட்டு இருக்கு. எனக்கு டஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பிரதீப் தான், அவர் தான். ஏன்னா அவரை ஜட்ஜ் பண்ணவே முடியல யாராலையுமே. இப்போ தினேஷ் அவர் வந்திருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சம் அவரோட கேரக்டர் ஈக்குவலாக இருக்குது. மாயாவும் ரொம்ப டஃப் தான், ஏன்னா ரொம்ப எல்லாரையும் இதுவாக பேசிகிட்டு இருக்காங்க. எல்லா திடீர்னு பார்த்தா நம்ம இப்படி இதை மாதிரி கண்டென்ட் பண்ணலாமா, அதை மாதிரி கண்டென்ட் பண்ணலாமான்னு பேசுகிறாங்க. மாயாவும் கொஞ்சம் டஃப் தான். அடுத்தது இப்போ அர்ச்சனா வந்து கொஞ்சம் நல்லா இப்போது சண்டேல தான் வந்தாங்க, ஃபர்ஸ்ட் டேலேருந்தே வந்து நல்லா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இனிமேல் மற்றவங்களெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு என்னமா எது மாதிரி பேசுவாங்கன்னு தெரியல. ஓகே, ஏன் அப்படின்னா மாயாவுக்கும் இவங்களுக்குமே ஒரு நல்ல ஃபைட்டே, நீ ஓவராக்ஷன் படாத உட்காரு பார்த்தீங்களா? ஸோ அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஐயோ எப்படி இருந்ததுங்களா? ஒரிஜினல் விசித்திரம் வந்தாங்களா அப்படி வெளியே? சில நேரத்தில் கோவம் வந்தால் அதை அடக்க முடியாது. எதுவாக இருந்தாலும் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புள்ளேயே திடீர்னு கோவம் வந்துச்சுன்னா வந்து சொல்லிடுவாள், மூஞ்சிக்கு நேராகவே சொல்லிடுவான், ஏய் இது தப்புடி, அதெல்லாம் பண்ணக்கூடாதுடி, அது அப்படி தண்டி அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடுவான். ஸோ அதனால அது கண்டிப்பாக இயல்பு தானே, அதனால மனிதனாக இருந்தாவே அது இயல்பு தான். நம்மளோட இயல்பு வந்துடும் வெளியே, நம்ம என்னதான் இருந்தாலும் அதை அடக்கிலாம் வாசிக்க முடியாது. அது பயங்கரமா எதிரி ஏதோ ஒன்னு சொல்ல போறேன், ஏய் ஓவராசின் படம் உட்காரு போ, ரொம்ப கூலா இருந்தது அது பாக்குறதுக்கும். பட் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப கரெக்டா இருந்துச்சு. அது நிறைய நிறைய மீம்லாம் வந்துச்சு, 2K கிட்ஸ் மாமியார் மர்மோல் இப்படிதான் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஓகே மேம், ஸோ ஒரு சின்ன ஒரு ஹாபிட் ஃபயர் மாட்டோம், என்னன்னா ஓரமா போய் விளையாடுங்க, நீ விளையாடுறதுலாம் விளையாட்டா அப்படின்னு பார்த்தோன்னு யாரு தோணுது? விஷ்ணு. விஷ்ணு ஏன்? ஏன்னா அவர் எப்போ பார்த்தாலும் வந்து ஏதாவது ஒரு சண்டை போட்டுறாரு. அதேமாதிரி ஐஷு கிட்ட கூட போன வாட்டி ரொம்ப ஹார்ஷா நடந்துட்டாரு, அதனால கொஞ்சம் ஓரமா இருந்து விளையாடுறது நல்லதுன்னு நினைக்கிறாரு. ஓகே, அடுத்து டே நீ இங்கேயே செட்டில் ஆகிட்டியா? மிக்சரை சொல்லலாம். மிக்சரா? யார் கூட செட்டில் ஆகிட்டாரு? இப்பதான் போயிட்டு இருக்கீங்கல்ல அவர் லவ். ஓகே, ஐஷு. ஸோ அங்கேயே செட்டில் ஆகிட்டியா அந்த டைட்டில் கரெக்டா? ஓகே, டே டே நடிக்காதடா, ரொம்ப நடிக்காதடா அப்படின்னா பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் அப்படின்னு பார்த்தா இப்போ வந்து வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்டையும் சொல்லலாம். ஓகே, அப்படின்னு பார்த்தா இவர் கானாபாலா சொல்லலாம். கானாபாலா? ஓகே, டே நான் யோகியன்டா. யார் அது? விக்ரம் சொல்லலாம். விக்ரம். ஓகே, அடுத்தா ஸ்னேக் பாபு விஷம். ஐயோ ஸ்னேக் பாபு. மாயா சொல்லலாம். மாயா? ஏன்? ஏன்னா அவங்க தான் திடீர் திடீர்னு வந்து கோவப்பட்டு அப்படியே பாக்குறதுலாமே வேற பயங்கரமா பாக்குறாங்க. அதனால மாயா சொல்லலாம். அப்படியே ஷாக் ஆயிட்டேன் அப்படின்னா யாரை பார்த்து ஷாக் ஆனீங்க? பூர்ணிமா பார்த்து ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா அவங்களோட கேப்டன்ஷிப் நேரத்துல வந்து அவங்க நல்லா கொஞ்சம் நிறைய க்வெஸ்சன் பண்ணாங்க. ஓகே, நல்லாவும் பிளே பண்ணாங்க. ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு உங்களை பார்த்தா அப்படின்னா யாரு? அன்னபாரதி சொல்லலாம். எதனால?
ஏன்னா வந்த உடனே வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு டாபிக் வந்து விசித்ரா பத்தி பேசினாங்க அவங்க. கிளாமரஸ் அதை சொல்லணுன்ற பாயிண்ட் அவுட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அதனால அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. ஓகே, அடுத்து ஓ இதுதான் அழகில மயங்குறதா? கண்டிப்பா மணி ரவீன் அவங்க ரெண்டு பேரை தான் சொல்லணும். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் குச்சு குச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க. அது அப்பயோ அங்கேயே கண்டஸ்டன்ஸே அதே தான் சொல்லிட்டாங்க, நீங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து விளையாடுறீங்க அப்படின்ட்டு. எல்லாருக்கும் வெளியும் அவுட் சைட் பீப்புளுக்கும் அதே தான் தோணுது. ஓகே ஓகே, இப்போ அகைன் டூ பாயிண்ட். அண்ட் ஒயில்ட் கார்ட் கண்டஸ்டன்டோட சேர்த்து விசித்ராவை சேர்த்து வச்சுட்டாங்க பாத்தீங்களா? ஐயோ அதுதாங்க ரொம்ப இதுவாக போயிடுச்சு. வேணுங்கன்னே பிளான் பண்ணி போ வேணுட்டு. ஏன்னா இந்த கூட விளாண்டவங்க அத்தினி பேர் போய் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, திடீர்னு இப்படி அவளை அனுப்புவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு கார்னர் பண்ணிட்டாங்க. ஸோ அது உண்மையாவே இதுவாச்சு. பட் இருந்தாலும் அதையும் சமாளிச்சு வந்து விளையாடுவாங்க. ஆனா இந்த வாரம் நாமினேஷன்ல வரல. கரெக்ட், அது ஒரு பிளஸ் ஆயிருச்சு. மொத்த அஞ்சு பேரும் போட்டாங்க. ஆமா, இல்ல நாமினேஷன்ல. ஓகே, சோ போவும் இன்னும் டஃபா விளையாடுவாங்க வச்சுக்கிறாங்க கண்டிப்பா. அது மாதிரி அண்ணன் பாரதிக்கு இவங்களுக்கு முட்டிக்கிருமா உள்ள, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்பத்திக்கு ஒன்னும் தெரியல, ஆனா கண்டிப்பா வரும். இன்னும் போக போக இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். ஓகே, ஈஸியா ட்ரிகர் ஆயிருவாங்க அப்படின்னு ஒரு கமெண்ட்ல படிச்சோம். என்னன்னா விசித்ரா வந்து ஈஸியா ட்ரிகர் ஆயிராங்க எல்லாரும் சொன்ன பாயிண்ட்டுமே. இப்ப யாரு, இப்ப ஜோவிகா மேட்டரா இருக்கட்டும், மாயா மேட்டரா இருக்கட்டும், பிரதீப் மேட்டரா இருக்கட்டும், பொதுவாகவே ஈஸியா ட்ரிகர் ஆயிருவாங்களா? ஏதாவது சொன்னா அவங்களுக்கு பிடிக்கா சொன்னா பயங்கர ட்ரிகர் ஆயிருவாங்க. ஆமா கண்டிப்பா ஆயிடுவாங்க, கண்டிப்பா அவங்க நேச்சுரல்லே அப்படிதான், 100%. ஆமா 100%. ஏதாவது ஒரு சின்ன விஷயம் ஏதாவது சொன்னா கூட அது கோபப்படுற மாதிரி இருந்ததுன்னா அவன் ஏத்துக்க முடியலன்னா கண்டிப்பா அது வந்து ட்ரிகர் பண்ணி பேசுவா, சத்தம் போடுவா. ஓகே, கண்டிப்பா இருக்காது. சோ இவ்ளோ ஒரு யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இந்த கூட்டத்துல, இவங்க இருக்கிறாங்க. ஆமா, இவங்க வந்து எதனால இந்த பிக் பாஸ் டைட்டிலுக்கு டிசர்வ் ஆகும்னு நினைக்கிறீங்க நீங்க? எதனால டிசர்வ்னா, இப்போ ஆக்சுவலா எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பிளாட்ஃபார்ம் வந்து வெரி வெரி குட் பிளாட்ஃபார்ம். ஸோ அதனால இவங்களோட நேமும் அந்த கிளாமரஸ்ன்ற நேமும் இதில் மாறும்ன்றது அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை, எங்களுக்கும் ஒரு இது. அது இல்லாமல் யங் கண்டஸ்டன்ட் கூட இவங்க ஏன் டிசர்வ்னா, நம்ம ஏஜ் எல்லாரும் சொல்கிறாங்கள ஏஜ் இஸ் நோ பார்னு, அது மாதிரி இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ்னால இவங்களும் வின் பண்ணுவாங்கன்றது எங்களுக்கு எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கு. அதனால கண்டிப்பாக வருவாங்க, டஃப்பும் கொடுப்பாங்க நல்லா. கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. நீங்கள் பேசுறதுனால எகைன் இதுக்கு வர்றேன்னு நினைக்காதீங்க. பொதுவாகவே இது நிறைய இடத்துல கேள்விப்பட்டேன், என்னன்னா அவங்க கிளாமரஸ் அப்படின்ற நேமை மாற்றணும் அப்படின்றவங்க, அதனால ஏதாவது அஃபெக்ட் ஆயிருக்காங்களா பர்சனலாக? ஏன் அப்படின்னா அவங்க வந்துட்டு இப்போ அதனால சம்பாரிச்சிட்டாங்க, அடுத்தடுத்து படங்கள் பண்ணிட்டாங்க, அப்படி இருக்கும்போது ஏன் அந்த நேம் மாற்றணும்? இப்போ ஏன்னா இப்போ கிளாமரஸ் ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஆனால் ஏன் அவங்க அதை மாற்றணும்னு நினைக்கிறாங்க? இல்லை ஏன் அதை மாற்றணும்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்க வந்து இப்போ ஃபேமிலி லைனில் ஃபேமிலி இதில் போயிட்டாங்க. இப்போ அவங்க வந்து சைக்காலஜி பற்றி வேற இப்போ நிறைய இது பண்ணணுன்ற ஒரு இதில் இருக்காங்க. ஸோ அதனால அந்த பேர் போனால் நிறைய வந்து சில நேரத்தில் அதில் குட் அண்ட் பேட் ரெண்டுமே இருக்கு. ஸோ நிறைய பேடு வந்து அவங்க வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதனால தான் வந்து அந்த நேம் மாறணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஏன் அப்படின்னா ஒருத்தவங்க அடிக்கடி இதை சொல்கிறாங்க, ஏதாவது தனிப்பட்ட முறையில் ஒரு சம்பவம் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். அதனால தான் மேபி அவங்க லைஃப்பில் அப்படி ஒரு அஃபெக்ட் ஏதாவது. ஆமாம், இருந்தது சிலது ஏதோ ப்ராப்ளம் நடந்திருக்கு, பட் என்னன்றது எங்களுக்கும் தெரியல. பட் ஆனால் வந்து அந்த நேம் மாறணும், அதனால தான் இந்த இதுக்கு மெயினாக வந்தது. ஓகே, அதனால நம்மளும் ஒரு ஹோம்லி பர்சன், நம்மளே வந்து எல்லா இதுக்கும் நம்ம வந்து டஃப் கொடுப்போம் அப்படின்றதுனால தான் வந்து இதுக்காக வந்தது. ஓகே, ஸோ அதனால கண்டிப்பாக விசித்ரா டஃப் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமாம், ஸ்டில் இட் வில் பி கோயிங் ஆன். பாடி ஷேமிங் அப்படின்றது வந்துட்டு வெளியே நம்ம நிறையா பார்த்துருப்போம், ஆனால் உலகமே பார்த்துட்டு இருக்க ஒரு இதில் வந்துட்டு பாடி ஷேமிங் நடந்துச்சு. இப்போ கூல் சுரேஷ் விசித்ரா விசித்ரா அவர்ல கண்டினியூஸா பாடி ஷேமிங் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ நீங்க வந்துட்டு விசித்ரா அவர்களோட ஃப்ரெண்ட் அண்ட் அவரோட அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இதை பத்தி என்ன ஒரு ஒப்பீனியன் வச்சீங்க? ஆக்சுவலாக அது அவர் பண்ணியிருக்க கூடாது தான், ஏன்னா அந்த இடத்துல வந்து உடனே மாயா கூட வந்து அவங்க இமீடியட்டா பாயிண்ட் அவுட் பண்ணாங்க அதை. அதே மாதிரி கமல் சாரும் வந்து அதை வன்மையா கண்டிச்சார். ஸோ அது அப்படி பண்ணக்கூடாது. அவர் கூல் சுரேஷ் அது வந்து அவங்க உடம்பு சில, ஏன்னா சிலர் குண்டா இருப்பாங்க, சிலர் ஒல்லியா இருப்பாங்க, சிலர் கருப்பா இருப்பாங்க, சிலர் வெள்ளையா இருப்பாங்க. அதெல்லாம் வந்து இது மாதிரி அதுவும் ஒரு நல்ல ஒரு பிரபலமான டிவி ஷோல அது பண்ணது வந்து மிகப்பெரிய தப்பு தான். ஓகே, கண்டிப்பா அது எல்லாருக்குமே எங்களுக்கு எல்லாருக்குமே மன வருத்தம் இருந்தது. அஸ் எ பர்சன் அவ அங்க இருக்கும் போது அவளுக்கும் கொஞ்சம் அது டெஃபினட்டா வந்து ஹர்ட் ஆயிருக்கும். ஓகே, அண்ட் விசித்ரா அவர்கள் வந்துட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க, காமெடியாவும் நைச்சியோ கரெக்டாக சொன்னாங்க, என்னன்னா மம்மி மம்மின்னு சொல்லுதுங்க உள்ள போய் நாமினேஷன்ல குத்திட்டு வந்துருந்துங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமா ஆமா, ஏன்னா அப்படிதான் உண்மையா விளையாடுறாங்க மற்ற கண்டஸ்டன்ட் என்ன பண்றாங்க, எதிர்க்க எல்லாம் மம்மி மம்மின்றாங்க. பின்னாடி போடுறாங்க நாமினேஷன்கள்ல விசித்ரா பேர் போட்டே வந்துடுறாங்க. ஸோ அது பட் ஆனால் அது ஒருத்தருக்கு ஒருத்தர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, நாட் ஒன்லி ஃபார் ஹர், அவங்களுக்கு ஒண்டி இல்லை, எல்லாருக்குமே அது நடக்குது. அந்த யாருமே ஃப்ரெண்ட்லின்னு சொல்ல முடியாது, எனிமீஸ்ன்னு சொல்ல முடியாது. ஸோ அது எல்லாம் ஒரு கண்டென்ட் கண்டென்ட்னு அதே தான் வச்சு விளையாடுறாங்க. ஸோ இப்போ ஜனங்க மத்தியிலையும் அதுதான் இப்போ மனசில் பதிஞ்சிச்சு.
ஓ இவங்கெல்லாம் கண்டென்ட் சேர்த்துட்டு பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும், ஓ நம்ம இப்படி கண்டென்ட் பண்ணலாமா அப்படி. ஸோ அதே மாதிரி பேசி அதே மாதிரி விளையாடுறாங்க. இது எவ்வளவு தூரத்துக்கு போகுதுன்னு தெரியல. ஆனா இவங்க மனசுல போட டக்கு டக்குன்னு பேசி ரொம்ப பேசிடுறாங்க. ஓகே, இவங்க எந்த விஷயத்துல வீக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபைன், ஆக்சுவலாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் கொஞ்சம் வீக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இது ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து தான் ஆகணும். ஏஜ் ஃபேக்டர் ஒன்று, அதனால் கண்டிப்பாக அது சில டாஸ்க்லாம் வந்து பண்ண முடியாது. பட் இருந்தாலும் டஃப் கொடுத்து பண்ணணும், பண்ணுவா. அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கு அவகிட்ட. ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது பிக் பாஸ் கண்டிப்பாக தேவை. இவங்களும் அப்பப்ப பாவம் மாதிரி அப்படி நைஸாக இருந்துட்டு அப்புறமேட்டிக்கு குத்துவாங்களா, இல்லை கொஞ்சம் பதுங்கி புளி மாதிரி, புளியை கூட எக்ஸாம்பிள் சொல்லலாம், புளி புளி மாதிரி பதுங்கி பாயிற கேரக்டரா, இந்த மாதிரி கேரக்டர் இவங்க. ஏன்னா இப்போ ஒயில் கார் கண்டஸ்டன்ட் கூட உள்ளே அனுப்பிட்டாங்க. அங்கே போய் என்ன சொன்னாங்கன்னா, இப்போதைக்கு அமைதியா இருக்கீங்க, அவங்களுக்கு இருக்கு அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாமினேஷன்ல போட்டு குத்திட்டாங்க ரெண்டு பேரை. அதனால நான் கேட்குறேன். இல்லை இல்லை, கண்டிப்பாக இது விளையாட்டுன்னு வரும்போது நம்ம விட்டு கொடுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக வந்து சில நேரத்தில் இப்படி விளையாடி தான் ஆகணும். அதனால கண்டிப்பாக பாஞ்சி தான் விளையாடுவாங்களா? ஓகே. ஸோ உண்மையிலேயே ஒரு ஃப்ரெண்டை பற்றி ஒரு நல்ல விதமாக கெட்ட விதமாக எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் அதற்கு கரெக்டாக உட்காந்து பேசுகிறதுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு தான் தேவைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவ்வளோ நேரம் அவ்வளோ அழகாக இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்காக விசித்ரா அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ஸோ அதுக்காக ஒரு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ரேஸ். பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனி சிறப்பு. அடியார் ஆனந்த பவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள். டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் அருண் ராஜா காமராஜா இயக்கத்தில் ஒரு புதிய வெப் சீரிஸ் லைபிள், இது ஒரு அடையாளத்தின் போராட்டம். விரைவில்